ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு தனலக்ஷ்மி மனோகர் என்டர்டெய்னர்ஸ். குட்டீஸ், நீங்கள் ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்னோ ஒயிட் ஸ்டோரி வந்தாச்சு. லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே ஆடியோ மட்டும் கேட்குற மாதிரி வச்சுட்டு ஜாலியாக கதை கேட்டு தூங்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் கேட்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருந்தாங்க. அந்த ராணி ஒரு நாள் ஸ்வெட்டர் பின்னிட்டு இருந்தாங்க. அப்போ வெளியில் பனி பெஞ்சிட்டு இருந்தது. கண்ணாடி ஜன்னல் வழியாக பனி பெய்யறத ரசிச்சுக்கிட்டு ஸ்வெட்டர் பின்னிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கையில் டக்குன்னு ஊசி குத்திடுச்சு, லேசாக பிளட் வந்துச்சு. அவங்க அந்த பிளட்டை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் வந்துச்சு. இந்த பனி போல் ஒயிட்டாக ஒரு குழந்தை பிறக்கணும், அதனோட லிப்ஸ் இந்த பிளட் கலரில் ரெட்டாக இருக்கணும், அப்போ எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஆசைப்பட்டபடியே பனி போல் ஒயிட்டாக பிளட் ரெட்டில் லிப்ஸோட பியூட்டிஃபுல்லாக ஒரு குட்டி பாப்பா பிறந்துச்சு. ஆனால் பாவம், அந்த குழந்தை பிறந்ததும் அந்த ராணி இறந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ராஜா இன்னொரு கல்யாணம் செய்துக்கிட்டாரு. ஆனால் பாவம், அந்த ராணி குழந்தை பிறந்ததும் உடனே இறந்துட்டா. அப்புறம் ராஜா கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு கல்யாணம் செய்துக்கிட்டாரு. ஆனால் அந்த ராணி ரொம்ப கெட்டவ, எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாக மேக்கப் போட்டுட்டு யாரையும் மதிக்க மாட்டா, ரொம்ப குரூவியெல்லாம் நடந்துக்கிட்டா. அவள் ஸ்னோ ஒயிட்டை கொஞ்சம் கூட கேர் எடுத்து பார்த்துக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் மோசமான மந்திரக்காரி கூட. அவள் ஒரு மாய கண்ணாடி வச்சுட்ருக்கா. டெய்லி அந்த கண்ணாடிக்கிட்ட போய் கேட்பா, உள்ளதை உள்ளபடி சொல்லும் மாய கண்ணாடியே, இந்த உலகத்திலே அழகியார் அப்படின்னு கேட்பா. அதுக்கு அந்த கண்ணாடி, அரசியே இதில் என்ன சந்தேகம், இந்த உலகத்திலே நீங்கள் தான் அழகி அப்படின்னு சொல்லும். ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம். அப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழித்து நம்மளுடைய ஸ்னோ ஒயிட் பெரிய பொண்ணாயிட்டா. பெரிய இளவரசியாக வளர்ந்துட்டா. பார்க்க அவ்வளவு அழகாக இருப்பா. அப்புறமேட்டு வழக்கம் போல் இந்த புது ராணி என்ன பண்ணா, மந்திரக்காரி கண்ணாடிக்கிட்ட போய் டெய்லி கேட்பா இல்லையா, அப்பயும் போய் கேட்டிருக்கிறான், உள்ளதை உள்ளபடி சொல்லும் மாய கண்ணாடியே, இந்த உலகத்திலேயே அழகியார் அப்படின்னு கேட்டான். அதுக்கு கண்ணாடி என்னன்றுச்சு, இந்த முறை அரசியே இதில் என்ன சந்தேகம், உலகத்திலேயே அழகி இந்த நாட்டு இளவரசி ஸ்னோ ஒயிட் தான் அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே இந்த ராணிக்கு சரியான கோபம் வந்துடுச்சு. உடனே அவ ஒரு முடிவு கொண்டா, இந்த உலகத்துல எப்பவுமே நான் தான் அழகியா இருக்கணும், அதனால அந்த ஸ்னோ ஒயிட்டை எப்படியாவது கொல்லணும்னு துடிச்சா. உடனே ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு ஸ்னோ ஒயிட்டை கொன்று காட்டுக்கு கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போயிட்டு அவளை கொன்னுட்டு அந்த அவளை கொன்னதுக்கு சாட்சியா அவளுடைய இதயத்தை எடுத்துட்டு வான்னு சொன்னான். அந்த சோல்ஜரும் சரின்னு சொல்லிட்டு ஸ்னோ ஒயிட்டை காட்டுக்கு கூட்டிட்டு போனான். சரின்னு அந்த சோல்ஜர் ஸ்னோ ஒயிட்டை காட்டுக்கு கூட்டிட்டு போனான். ஆனா ஆஹா, இந்த குழந்தை எவ்வளோ அழகா இருக்கே, இது எப்படி கொல்றது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டான். அப்புறம் ஸ்னோ ஒயிட் கிட்ட, பாப்பா உன்னோட சித்தி உன்னை கொல்றதுக்காக தான் இந்த காட்டுக்கு அனுப்பி வச்சாங்க, ஆனா நான் உன்னை கொல்றதுக்கு எனக்கு மனசே வரல, அதனால நீ இனிமே உங்கள் சித்தியோட கண்ணில் படாமல் எப்படியாவது தப்பிச்சு போயிடுமா, நான் உன்னை கொண்டுட்டேன்னு உங்கள் சித்திக்கிட்ட போய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் ஸ்னோ ஒயிட், அங்கிள் இந்த காட்டில் நான் எங்கே போவேன் அப்படின்னு அழுதா. எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோமா அப்படின்ட்டு அவன் போயிட்டான். போகும்பொழுது என்ன பண்ணா, ஒரு கரடியோட ஹார்ட், கரடியை கொன்று அதனோட ஹார்ட்டை எடுத்துகிட்டு போய் ராணிக்கிட்ட கொடுத்துட்டான். ராணி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அப்பா எப்படியோ கொண்டுட்டான் அப்படின்ட்டு அவனுக்கு நல்ல நிறைய ப்ரைஸ்லாம் கொடுத்து அனுப்பிச்சு வச்சிட்டான். அங்கே காட்டில் ஸ்னோ ஒயிட் வந்து தன்னந்தனியாக அழுதுகிட்டே போகிறா பாவம். இருட்ட நேரம் வேற வந்துருச்சு. ஐயோ ரொம்ப இருட்டிட்டு அனிமல்ஸ்லாம் வந்துருமே, நான் என்ன பண்ணுவேன்னு பயந்துட்டே போனான். அப்புறம் அவளோட அதிர்ஷ்டம், தூரத்தில் ஒரு குட்டியாக ஒரு வீட்டில் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. சரின்னு உள்ளே போய் பார்க்கலான்ட்டு போனான். போனால் அங்கே சும்மா தான் தாள் போட்டுருந்துச்சு கதவு. திறந்து பார்த்தா உள்ளார வீட்டில் யாரும் இல்லை, ஆனால் டைனிங் டேபிளில் ஏழு குட்டி குட்டி கப் இருந்துச்சு. ஏழு கப்லையும் சூப் இருந்துச்சு. ஸ்னோ ஒயிட் வேற பசியோடு இருந்தாலா, அதனால் அவள் ஏழு கப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சூப் ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணி குடிச்சிட்டான். அப்புறம் மெதுவாக சுற்றிலும் பார்த்தா, அந்த சைடாக ஒரு மாடிப்படி இருந்துச்சு, மேலே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மெதுவாக அதில் ஏறி போய் பார்த்தா குட்டி குட்டியாக ஏழு பெட் இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக பார்க்கவே அழகாக இருந்துச்சு. உடனே அவளுக்கு செம்மையாக தூக்கம் வந்துச்சு. நம்ம போய் ஒரு பெட்டில் தூங்கலான்னு சொல்லிட்டு போய் ஒரு பெட்டில் படுத்து தூங்கிட்டான். இப்போ ஸ்னோ ஒயிட் படுத்து நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த டயர்டுக்கிறதுக்கும் செம்மையாக தூக்கம் வந்துருச்சு அவளுக்கு. இப்போ குள்ளர்கள் வர நேரம் ஆயிடுச்சு. அந்த ஏழு குள்ளர்களும் கொஞ்ச நேரம் கழித்து வந்தாங்க. வீடு அவங்களோடது தானே, டெய்லி அவங்க மலை மேலே போய் தங்கத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு வருவாங்க.
அந்த மாதிரி இப்பவும் தங்கத்தை எல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு டயர்டா வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் சரி பசிக்குது நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னுட்டு டைனிங் டேபிளில் போய் சாப்பிட உக்காந்தாங்க. அப்போ தான் எல்லாரோட கப்லேயும் சூப் குறைஞ்சிருக்குதே, ஏய் நம்மளோட வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க, அவங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு வீடு முழுக்க போய் தேடினாங்க. மேலே பெட்ரூமில் போய் பார்த்தா ஸ்னோ ஒயிட் நல்லா தூங்கிட்டு இருந்தா. ஏய் அங்கே பாரு ஒரு குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, யார் இவ இங்கே எப்படி வந்தா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேச்சு சத்தம் கேட்டுட்டு ஸ்னோ ஒயிட்டு எழுந்து உட்காந்தா. புள்ளர்களை பார்த்ததும் பயம் வந்துருச்சு அவளுக்கு. அப்புறம் யா இவங்க யாரு இப்படி இருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டான். அப்புறம் புள்ளர்கள் வந்து ஸ்னோ ஒயிட் கிட்ட, ஏ பொண்ணு நீ யாரு அப்படின்னு கேட்டாங்க. இங்கே எப்படி வந்த அப்படின்னாங்க. அப்புறம் ஸ்னோ ஒயிட் வந்து தன்னுடைய குடும்பக்கார சித்தியை பற்றியும் அவ தன்னை கொல்ல நினைக்கிறத பற்றியும் சொன்னான். அவளோட கதையை கேட்ட புள்ளர்கள் ஸ்னோ ஒயிட் மேலே பரிதாபப்பட்டு, சரிம்மா நீ இனிமேல் எங்கேயும் போகாத, எங்கள் கூடயே தங்கிடு, நாங்கள் உன்னை பத்திரமா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்னோ ஒயிட்டு, சரி நான் இனிமேல் இங்கேயே இருக்கேன், உங்களுக்குலாம் சமைச்சு தரேன், வீடெல்லாம் க்ளீன் பண்ணி உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் குள்ளர்கள் அடுத்த நாள் காலையில் வேலைக்கு கிளம்பும்போது ஸ்னோ ஒயிட்ட சொன்னாங்க, ஸ்னோ ஒயிட் இனிமேல் ஜாக்கிரதையாக இருப்பா, நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அதே சமயம் அரண்மனையில் அந்த கெட்ட ராணி வழக்கம் போல் சந்தோஷமாக மயக்க நடிகிட்ட போய் உள்ளதை உள்ளபடி காட்டும் மயக்கண்ணாடியே இந்த உலகத்திலேயே அழகியார் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த கண்ணாடி இதில் என்ன சந்தேகம், ஸ்னோ ஒயிட் தான் உலகிலேயே சிறந்த அழகின்னு சொன்னிச்சு. உடனே அந்த ராணி பயங்கர ஷாக் ஆகிட்டா. அந்த அப்போதான் அவளுக்கு தெரிஞ்சிச்சு அந்த சோல்ஜர் நம்மளை ஏமாத்திட்டான், இனிமேல் யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்மளே ஆக்ஷனில் இறங்கிட வேண்டியதுதான், நம்ம போய் எப்படியாச்சும் அந்த ஸ்னோ ஒயிட்டை தேடி கண்டுபிடிச்சி கொல்லணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணான். அவள் என்ன செஞ்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஒரு லேஸ் வைக்கிற லேடி மாதிரி நம்ம போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணான். ஒரு லேஸ் வைக்கிற லேடி கெட்டப்பில் தேடிக்கிட்டே போனான். பார்க்கலாம் இந்த காட்டில் ஸ்னோ ஒயிட் எங்கே இருக்கான்னு நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு தேடிக்கிட்டே போனான். அப்புறம் பார்த்தப்போ தூரமாக ஒரு வீட்டில் லைட் எரிஞ்சிருந்துச்சு. ஓஹோ இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு லேஸ் வேணுமா லேஸ் வேணுமா விதவிதமாக இருக்குதுன்னு கத்திக்கிட்டே போகிறான். அப்புறம் பார்த்தா ஸ்னோ ஒயிட் வந்து ஜன்னல் ஓரமாக உட்காந்து குலனோட சட்டையை தைச்சிக்கிட்டு இருக்கா. இந்த காட்டில் யாரா லேஸ் விற்றுட்டு வராங்க, சட்டையில் லேஸ் வச்சு தைச்சா இன்னமும் அழகாக இருக்குமே அப்படின்ட்டு வெளியில் வந்து பார்க்குறா. ஸ்னோ ஒயிட்டை பார்த்தோன்னா பயங்கர கடுப்பாயிட்ட ராணி. அவளை பக்கத்தில் கூப்பிட்டு, வாமா அழகழகா லேஸ் இருக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவள் சட்டையில் இருக்க லேஸை பிடிச்சி டைட்டாக கட்டி விட்டுட்டா. மூச்சு விட முடியாத அளவுக்கு இறுக்கமாக கட்டிட்டா. ஸ்னோ ஒயிட் அப்படியே மூச்சு திணறி போயிட்டா, மூச்சு திணறி கீழே விழுந்துட்டா. ஸ்னோ ஒயிட்டு பார்த்துட்டு, அப்பா இதோட ஒழிஞ்சா அப்படின்னுட்டு ராணி ஓடி போயிட்டா. கொஞ்ச நேரம் கழித்து குள்ளர்கள் வராங்க. வந்து பார்த்தா வாசல்லே ஸ்னோ ஒயிட் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா. பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் என்னாச்சோ தெரியலன்னு உள்ளே கொண்டு போய் பார்த்தா அவள் கவுனில் லேஸ் இறுக்கமாக இருக்குது. பார்த்துட்டு லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஸ்னோ ஒயிட்டு கொஞ்சம் மூச்சிட முடிஞ்சது. மெல்ல குணமாகி எழுந்து உக்காந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு புள்ளர்கள்கிட்ட சொன்னான். அப்புறம் அவங்க சொன்னாங்க, பார்த்தியா உங்கள் சித்தி எந்த லெவலுக்கு வந்துட்டாங்கன்னு, இனி நீங்கள் தான் இருக்கிறேன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அடிக்கடி வருவாங்க, நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இனிமேல் நாங்கள் இல்லாமல் நீ வெளியில் வரவே கூடாது அப்படின்னு எச்சரிக்கை பண்ணாங்க. ஸ்னோ ஒயிட்டும் சரின்னு சொன்னான். இப்போ இந்த ராணி வந்து நம்ம தான் ஸ்னோ ஒயிட்டை கொண்டுட்டோமே அப்படின்னு ஜாலியாக கண்ணாடிக்கிட்ட வந்து உள்ளதை உள்ளபடி காட்டும் மாய கண்ணாடியே இந்த உலகத்திலேயே அழகியார் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த கண்ணாடியை வழக்கம் போல் இதில் என்ன சந்தேகம், ராணி ஸ்னோ ஒயிட் தான் இந்த உலகத்திலேயே அழகின்னு சொன்னிச்சு. உடனே ராணி கோபம் தலைக்கு இருக்குச்சு. இன்றைக்கி இந்த ஸ்னோ ஒயிட்டை கொல்லாமல் இனிமேல் நான் திரும்பவே மாட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி அவளே அவள் கையால் ஒரு விஷம் உள்ள ஆப்பிளை தேடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறா. ஸ்னோ ஒயிட்டை தேடி போய் இன்றைக்கி கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆப்பிள் விற்கிற பொம்பளை மாதிரி வேஷம் போட்டுட்டு ஆப்பிள் வேணுமா ஆப்பிள் வேணுமான்னு கூவிக்கிட்டே போனான். அப்போ ஸ்னோ ஒயிட் வந்து வெளியில் பூ பறிச்சிட்டு இருந்தா. யாரோ வர்ற சத்தம் கேட்குதே, நம்ம இனிமேல் வெளியில் இருக்கக்கூடாதுன்னு பயந்துட்டு வீட்டுக்குள்ளே ஓடி போய் கதவை தாழ் போட்டுக்கிட்டா. அப்புறம் ராணி கதவுக்கிட்ட வந்து நின்றுக்கிட்டா. கண்ணு ஆப்பிள் சூப்பரான காஷ்மீர் ஆப்பிள்ப்பா, வந்து வாங்கிக்க அப்படின்னு சொன்னான். உடனே ஸ்னோ ஒயிட் உள்ளே இருந்துக்கிட்டு, இல்லை இல்லை ஆப்பிள்லாம் வேணாம், நீங்கள் போங்க, எங்களுக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னான். அப்புறம் ராணி விடலை அவளை. அப்படி சொல்லதுக்கண்ணு இந்த ஆப்பிளை ஒரு தடவை நீ சாப்பிட்டு பாரு, இந்த மாதிரி ஆப்பிளை நீ பார்த்தே இருக்க மாட்டே, எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொன்னான். அப்புறம் ஸ்னோ ஒயிட் வந்து, சரி கதவை தானே திறக்கக்கூடாது, நம்ம ஜன்னல் பக்கமாக போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜன்னல் பக்கமாக போய் பார்த்தா. உடனே மந்திரக்கறி ஆப்பிள் எடுத்து காமிச்சு, பார்க்குன்னு சூப்பரான ஆப்பிள், சூப்பர் டேஸ்ட், வாங்கி சாப்பிட்டு பாரு அப்படின்ட்டு ஸ்னோ ஒயிட் கிட்ட கொடுத்தா. அவள் வாங்கி பார்த்துட்டு ஆசையாக இருக்கேன்னு கடிச்சு பார்த்தா. கடிச்சதும் ஆப்பிள் பீஸ் போய் தொண்டையில் மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான், விஷ ஆப்பிளை
சாப்பிட்ட ஸ்னோ ஒயிட் கீழே விழுந்து இறந்துட்டா. அப்புறமேட்டு இந்த மந்திரக்காரி ராணி கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு செத்து போயிட்டேன்னு உறுதி பண்ணிட்டு போயிட்ட. அரண்மனையில் போய் சந்தோஷமா கேட்கறா கண்ணாடிக்கிட்ட, இந்த உலகத்திலேயே அழகி யாருன்னு கேட்கறா. அதுக்கு கண்ணாடி சொல்லுது, மகாராணி இந்த உலகத்திலேயே அழகி நீங்க தான் அப்படின்னு சொல்லுது. உடனே பயங்கர குஷி ஆயிட்டா. அதே சமயம் வேலைக்கு போயிடணும், குள்ளர்கள் வந்து திரும்பி வராங்க. வந்து பார்த்துட்டா ஸ்னோ ஒயிட் ஆப்பிளோட விழுந்து கிடக்குறா, ஆப்பிள் ஒரு பக்கம் இருக்குது. பார்த்த உடனே இன்னொன்னுமோ செக் பண்ணி பாக்குறாங்க, அவளால எந்திரிக்கவே முடியல இறந்துட்டான்னு உறுதி பண்ணிட்டு பயங்கரமா அழறாங்க. மீது ஸ்னோ ஒயிட் இல்லாம நம்ம எப்படிதான் இருப்போம், இவ்வளவு அழகான பொண்ணு நம்ம இழந்துட்டோமே அப்படின்னுட்டு அழறாங்க. அவளை ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல வச்சு இனிமேல் எப்பவுமே இவ்வளவு பாத்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த பக்கம் ஒரு இளவரசர் வராரு, வந்துட்டு என்ன நடந்துச்சு, யார் இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் குள்ளர்கள் வந்து ஸ்னோ ஒயிட் கதையை பத்தி சொல்றாங்க. உடனே இளவரசர் ஸ்னோ ஒயிட்ட பாத்துட்டு, அடாடா இந்த மாதிரி ஆகி போயிடுச்சா அப்படின்ட்டு, சரி சரி இந்த பொண்ணோட இந்த பாக்ஸ் எனக்கு கொடுக்குறீங்களா, நான் கொண்டு போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேக்குறாரு. உடனே இவங்க இல்ல இல்ல ஸ்னோ ஒயிட்ட பிரிஞ்சுட்டு எங்களால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இளவரசர் சொல்றாரு, இல்ல நீங்க அவங்களோட பிரிய வேண்டாம், நீங்களும் எங்க கூட வந்துருங்க அப்படின்றாரு. இளவரசர் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுனால சரி ரொம்ப ஆசைப்படுறாருன்னு குள்ளர்களும் வேற வழி இல்லாம அவர்கிட்ட இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போங்க, நாங்களும் உங்களோட வரோம் அப்படின்றாங்க. சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க, இந்த பெட்டியை சேரின்னு தூக்கிட்டு போறாங்க. அப்ப கை தவறி பெட்டி தலைக்கீழா விழுந்துருது. உடனே ஸ்னோ ஒயிட் தொண்டையில சிக்கிட்டு இருந்த ஆப்பிள் வெளியில வந்து விழுந்துடுச்சு. என்ன ஆச்சரியம், உடனே தூக்கத்துல வந்து எழுந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி எழுந்துட்டா ஸ்னோ ஒயிட். குள்ளர்களுக்கும் இளவரசருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் இளவரசரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இளவரசரும் ஸ்னோ ஒயிட் கிட்ட, நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. அவளும் ஓகே சொல்லிட்டா. இப்போ இளவரசர் வந்து ஸ்னோ ஒயிட்டையும் குள்ளர்களையும் தன்னுடைய நாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப கிராண்டா செய்துட்டாரு. எல்லா நாட்டு ராஜா ராணி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி சூப்பரா கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அந்த இதுல ஸ்னோ ஒயிட்டோட சித்தியும் கல்யாணத்துக்கு வந்திருந்தா. ஸ்னோ ஒயிட்டோட சித்தி கல்யாணத்துல வந்து பாக்கறா. பாத்துட்டு, யார் இந்த பொண்ணு, ஸ்னோ ஒயிட் மாதிரியே இருக்காளே, ஆனா அவ தான் இறந்துட்டாளே, இந்த பொண்ணு யாரு அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் அவளுக்கு டவுட் வந்து இந்த கண்ணாடிகிட்ட போய் கேக்குறா. உள்ளதை உள்ளபடி சொல்லும் மாய கண்ணாடியே, இந்த உலகத்திலேயே அழகி யாருன்னு கேக்குறா. அது என்னங்குது, ஸ்னோ ஒயிட் தான் இந்த உலகத்திலேயே அழகி அப்படின்னு சொல்லுது. உடனே ராணி பயங்கர ஷாக் ஆயிட்டா, என்னது ஸ்னோ ஒயிட் உயிரோடு இருக்காளா, அஜோ இனிமேல் அவளை என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டென்ஷன் ஆயிட்டு நெஞ்சு வடிச்சு இறந்துட்டா. அப்புறம் ஸ்னோ ஒயிட் என்ன பண்ணா, இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குள்ளர்களோடையும் இளவரசரோடையும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஓகே சில்ட்ரன், இந்த ஸ்டோரியிலிருந்து நமக்கு மாரல் என்ன தெரியுது, நல்லவங்களோட வாழ்க்கையை யாராலையும் கெடுக்கவோ அழிக்கவோ முடியாது இல்லையா. எனக்கு டீஸ் கதை ரொம்ப சூப்பராக இருந்துச்சா. ஓகே, மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான கதையோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஆன்டில் தென், பை ஃப்ரம் தனலக்ஷ்மி மனோகரன்.